அம்மா அம்மா தங்கம் என்னம்மா காத்திரி யாரோ ஒருவன் கருப்பு முகம் மூடி அணிந்து வெள்ளை குதிரையில் வந்தான் பின்னால் துரத்தி கொண்டு வந்த காவலர்கள் அவனை சுட்டு விட்டார்கள் அம்மா முகமூடி அணிந்து கொண்டு அடிக்கடி ஜமீன்தாரை சந்தித்து வாதாடினேன் பல முறை தப்பி வந்து விட்டேன் ஆனா இன்று இன்று அம்மா அம்மா உங்கள் நிலையை கண்டு என் நெஞ்சம் குமுறுகிறது நான் அஞ்சிரலே அம்மா என்னோடு சேர்ந்து என் லட்சியமும் செத்துவிடுமே என்றுதான் வருந்துகிறேன் எனக்கு பிறகு என் லட்சியத்தை நிறைவேற்ற யார் இருக்கிறார்கள் நான் இருக்கிறேன் நீ ஒரு பெண் அஞ்சு என்று தெரிந்துதானே எனக்கு வாழ் வீச்சு குதிரை சவாரி முதலிய வித்து ஆமா உன்னை ஒரு வீராங்கனையாக்க வேண்டும் என்றுதான் வித்தைகள் கற்றுக் கொடுத்தேன் அந்த வித்தைகள் வீண் போகா உண்டப்பட்ட உங்கள் காயம் குணமாவதற்குள் நீங்கள் கொண்ட லட்சியத்தை நான் நிறைவேற்றி காட்டுகிறேன் கண்ணே என் லட்சியத்தை நிறைவேற்றி விட்டார் நீ சாதாரண இந்த கொங்கு நாட்டுக்கே தங்கமாக விளங்குவோம் ஆம் நீ கொங்கு நாட்டு தங்கம் வாழ்வேன் வருகிறேன் தாத்தா தங்கம் தங்கத்தை தடுக்காதே போக விடுங்க இரம்மா இந்த உருவத்தில் போகாது பெண்ணுக்கு அவள் அழகுதான் பெரிய விரோதி ஆகவே உன் அழகை மறைத்து ஆண் மகன் போல் நடமாறு அது சரி இந்த முகமூடி அணிந்து ஆகட்டும் தாத்தா அந்த பொல்லாத ஜமீன்தாரால் விரட்டப்பட்ட புரிந்தவதியா எங்க இருக்கிறார்கள் தங்கம் நீ ஜமீன்தாரின் சம்மதத்தை தெரிந்து வா பிறகு அவர் மனைவியை பற்றிய விவரத்தை நான் உனக்கு சொல்கிறேன் ஆகட்டும் தாயே மகளே உன் இதயத்திலும் கண்களிலும் எப்போதும் தாத்தாவின் லட்சியம் குடிக்கொண்டிருக்க வேண்டும் எதை நினைத்தாலும் லட்சியமாக நினை எதை பார்த்தாலும் லட்சியமாகப்பா இதயத்தையும் கண்களையும் பாதுகாத்துக்கொள் பறிகொடுத்து விடாதே உங்கள் உபதேசம் எனக்கு புரிகிறது அம்மா துணைக்கு மனிதர்கள் தேவையில்லை செய் நன்று மறவாத சிறந்த சீதரும் தேசிங்கும் தான் உனக்கு சிறந்த தோழர் இதுவரையில் நான் யாரையும் கொன்றதில்லை யாருக்கும் ஒரு துன்பத்தை கொடுத்தவரும் அல்ல யார் அவன் கொன்றவன் சொல் உடனே அவதான் சொல் பைரவன் அவரை கொள்ளுவா நான் தான் அவனை கொல்ல சொன்னேன் நீயா
எனக்கு தெரியாதாமதா நீ உத்தரவு போட்டேன்னு ஒரு வாரத்தை கூட நான் பேசி இருக்க மாட்டேன். ஆனா இருந்தாலும் கொல்ல கூடாதாமதா. உங்களுக்கு தெரியாது, வெட்டிய மரம் தான் துளிர்க்கும், களை எடுத்த பயிர் தான் வளரும். இது மரம் செடி கோடிகளுக்கு தான் சரியா இருக்கும், மனித வர்க்கத்துக்கு கூடாதாமதா. இன்னொரு விஷயம். இன்னொரு கொலையா? இல்லை, காலம் மாறிக்கொண்டு வருகிறது அல்லவா, அதற்கு தக்கப்படி நம் சட்டங்களை நான் மாற்ற வேண்டாமா? சட்டங்களா தொப்ப மாத்தாடுவோம். மாத்து சட்டத்தை மாத்துவியோ ஆளுங்களை மாத்துவியோ எவன் எந்தெந்த விளைக்கணும் வேணும் அப்படின்றது நீ எப்படி செய்யவே செய்யறேன். ஆமா, சட்டத்தை மாத்தணும். நீ நல்லா படிச்சவங்களை வச்சுக்கிட்டு சாஸ்திரம் தெரிஞ்சவங்களை வச்சு தானே மாத்தணும். எல்லா பொறுப்பையும் என்னிடம் விட்டு விட்டு நீங்கள் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்க. அமுதா, நீ வந்த பிறகுதான் ஒவ்வொரு பாரமும் என்னை விட்டு தொலைஞ்சுகிட்டே இருக்குது. நீங்கள் நிம்மதியோடு இருந்து நீங்கள் உங்கள் கவலையை மறந்து விடுங்க. சேர்ந்து கால் ஓட்டமும் நல்ல முறையிலே அமைந்திருக்கிறது, பட்டும் பரவாயில்லை. அருமையான கருத்து. பரிசு கொடுத்துடலாங்களா? நிறுத்து பெண்ணே, இந்த பாட்டை உங்களுக்கு கற்றுக் கொடுத்ததியா? நான் தான். தங்களுடைய திவ்ய சமூகத்தில் அரங்கேற்றம் செய்ததற்காகவே இந்த பாடலை நானே ஏற்றி இவர்களுக்கு கற்றுக் கொடுத்தேன். உன் பாட்டில் பிழைகள் இருக்கின்றன. என்ன பிழை? இசைப்பிழையா?
அல்லது இலக்கண பிழையா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. இனிமேல் நீங்கள் இந்த பாட்டு எங்கும் பாடவே கூடாது. இது கொங்குநாட்டு ஜமீன்தாரணியின் கட்டளை. அம்மா போங்கள். பாட்டில் என்ன குற்றம்? இலக்கணம் தெரியாமலே இலக்கணத்தை பற்றி புரிந்து கொண்டவள் இவள் ஒருவள் தான். என்ன குற்றம் திவானதி? எனக்கும் தெரியவில்லை. ஆனால் இசைக்கு தகுந்தபடிதான் பாட்டு ஏற்றப்பட்டிருக்கிறது என்று நினைக்கிறேன். இல்லை, இரும்பு ஆயுதங்களை பற்றித்தான் நீங்கள் படித்திருக்கிறீர்கள். இலக்கணம் படிக்கவில்லை. இலக்கணமோ இசையோ இதில் எதற்கு அனாவசியமான பிரச்சனைகள்? எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. அது உங்களுக்கு புரியாது, அம்மாவுக்கு மட்டும்தான் புரியும். மாத்திரை, நீ பேசாமல் இருக்க மாட்டா? அவனை ஏன் கோபிக்கிறாய்? அவன் எனக்கு உண்மையானவன். பிரபு, வைர வியாபாரி வந்திருக்கிறார். வரச்சொல். கோகினூருக்கு சமமான கோமேதகம் வந்து அந்த வியாபாரியிடம் இருக்கிறதா? எதையாவது வாங்கி கொண்டே இரு. மாத்திரை ஐயா, மன்னிக்கணும், தீந்து போச்சுங்க. ஏன் வாங்கி வைக்கல? நிறைய வாங்கி வச்சிருந்தேங்க. ஆட்டத்தை ரைச்சுக்கிட்டு அள்ளி அள்ளி போட்டுட்டீங்க. நானும் ரசனையில மறந்துட்டேன். டப்பா காலி. வைத்தியர்கிட்ட போய் வாங்க. வணக்கம் பிரபு. திவா, நான் சற்று ஓய்வு எடுத்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் இருந்த இந்த வைரங்களை வாங்கி கொடுத்து விட்டு என் அறைக்கு வாருங்கள். உத்தரவு. பழைய முகம் முடியலையா? நீ அதே பரம்பரையில் வந்த கொங்கு நாட்டு தங்கம். சவாஷ். நாட்டுக்காக சேவை செய்யறவங்க நான் எப்பவும் வரவேற்பேன். ஆனா நாட்டுக்குன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு சுருட்டுறானே அந்த பசங்களை நான் ஒத்துக்கிறது இல்ல. ஆமா, நீ இப்ப எங்க வந்து என் லட்சியத்தை நிறைவேற்றிக் கொள்ள? அதுக்கு அம்பலத்துக்கு வரணும். அரைக்குள்ள ஏன் வர்ற? காரணம் இருக்கிறது ஜமீன்தார். உண்மை சில கேள்விகள் கேட்க போகிறேன். என்னையா? என்ன எத்தனையோ பேர் கேள்வி கேட்டு நானும் பதில் சொல்லி சொல்லி அழுத்து போயிருக்கிறேன். இந்த நேரத்துல நீ கேட்கிறியா? கேளு. கக்கண்டு போன்ற மாங்கனியை விட்டு விட்டு காஞ்சிரங்காயை பறிப்பவன்? சாரமில்லாத கேள்வி. கபோதி. ஒழுங்கான வீணையை எரிந்து விட்டு கூட இந்த பானையை தட்டுபவன்? சாதாரண கேள்வி. ஒப்புக்கொள்கிறீரா? எப்பொழுதுமே உண்மையை ஒத்துக்கொள்ளக்கூடியவன் தான். அப்படி என்றால் நீர் ஒரு கபோதி செவிடன். என்ன என் வார்த்தையை கொண்டே என்ன மடக்கிற? உங்க நாட்டு ஜமீன்தாரே, கொஞ்சம் சிந்தித்து பாரு. அழகு மாங்கல்யம் புனைந்து ஆரத்தி எடுத்து வாசல் வழியாக அழைத்து வந்த அந்த மனைவி அடித்து துரத்தி விட்டு ஒல்லைப்புறமாக நுழைந்த ஒரு கொடியவளை குடும்பத்தில் வைத்து நீர் பஞ்சிக் கொண்டிருப்பது சரியா முறையா? உங்க நாட்டு தங்கம் என்னை பற்றி கேட்க நீ யார்? உமது குடிமக்கள் ஒருவன் இந்த முறையில் கேட்கிறேன். பணம் கேள், பதவி கேள், வேறு எதை வேண்டும் என்றாலும் கேள். என் மனைவி பத்தி கேள்வி கேட்காதே. கேள்வி கேட்டால் தான் உங்களுக்கு அறிவு வரும். என் தனிப்பட்ட வாழ்க்கை பிரச்சனை யாரும் தலையிடக் கூடாது. இல்லை, இது இந்த நாட்டின் பிரச்சனை. இதை கேட்க இங்கு எவருக்கு உரிமை இல்லை. இதை சொல்ல உனக்கு உரிமை இல்லை. அவற்றை அழைத்துக் கொள்ளாதே. அதில் தான் இருக்கிறது லட்சியவாதியின் வெற்றி. அதில் நிறுத்திய Thank you.
என்னை நம்பு, உன்னிடம் ஒரு ரகசியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும்.
அதனால தான் ஆட்டை இப்படி தனித்து விட்டேன். நான் மட்டும் உன்னை பின்தொடர்ந்தேன். என்ன ரகசியம்? நீ ஜமீன்தாரோட பேசும்போது நான் மறைஞ்சது கேட்டேன். எனக்கு சரியாக விளங்கவில்லை. யாரோ ஒரு நாசகாரி நாடு கடத்த வேண்டும் என்றாயே, அதன் விவரம் என்ன? தெரிந்து கொண்டு என்ன செய்ய போகிறாய்? ஒரு கொள்கைக்காக வாழ வேண்டும் என்ற ஆசை எனக்கும் இருக்கிறது. மக்களின் முன்னேற்றத்துக்கு பாடுபட வேண்டும் என்ற குறிக்கோளை மனதில் வைத்துக் கொண்டு நான் வகித்து வருகிறேன். நல்லவர் என்று நான் நம்பியிருக்கும் ஜமீன்தார் உண்மையிலேயே நல்லவரா என்று எனக்கு தெரிய வேண்டும். ஜமீன்தார் நல்லவர்தான், ஆனால் அவரை கெடுக்கிறாள் அந்த கிராதகி. ஜமீன்தாரணியா? ஜமீன்தாரணி அந்த பெயருக்கு உரியவள் அவள் அல்ல. உண்மையான ஜமீன்தாரணி அவள் குழந்தையும் ஊரை விட்டு விரட்டப்பட்டார்கள். இடையிலே வந்தவள் இல்லத்தரசி ஆகிவிட்டாள். ஒரு பத்தினி பெண் தன் பதியிடம் நடந்து கொள்ளும் முறையில் அமுதா ஜமீன்தாரிடம் பழகவில்லையே என்று நான் பலமுறை சந்தேகப்பட்டது என்று சரியாகிவிட்டது. அதே இடத்தில் உண்மையான ஜமீன்தாரனை அமர்த்த வேண்டும். இதுவே என் லட்சியம். இந்த நேரம் லட்சியத்தில் பங்கு பெறுகிறேன். உண்மையாகவா? ஆம். என் தாயின் மீது ஆணை, நான் வீசுகின்ற இந்த வாளின் மீது ஆணை. ஆனால் நீ திவான் பதவியில் இருப்பவன். பட்டமும் பதவியும் துணியில் ஒட்டிக்கொள்ளும் ஒட்டுப்புள்ளை போன்றவை. அதை தட்டிவிட்டேன். இதனால் உனக்கு பல தொல்லைகள் உண்டாகலாம். அதை பற்றி கவலை இல்லை. என் உள்ளத்தில் லட்சியத்தை ஊன்றிய கொள்கை தலைவா கொங்குநாட்டு தங்கமே, நான் இப்போதே போகிறேன். அந்த விஷமக்காரியை விரட்டுகிறேன். ஜமீன்தாரின் விதிகளை திறக்கிறேன். பிறகு உன்னை சந்திக்கிறேன். வருகிறேன். தேவி, திவானை ஏற்றிக் கொண்டு போ. நன்றி. வாழ்க கொங்குநாட்டு தங்கம். தனிப்பட்ட தன் வாழ்க்கை பிரச்சனையில் யாரும் தலையிடக் கூடாது என்றார். நான் தலையிடுவேன் என்றேன். காவலர்களை ஏவி என்னை பிடித்து கட்டச் சொன்னார். தப்பி வந்து விட்டேன். தங்கம், இனிமேல் நீ அங்கு போகாதே மகளே. பயப்படாதீர்கள், எனக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். அம்மா, என் லட்சியத்தில் இன்னொருவரும் பங்கெடுத்துக் கொண்டார். யாரும் அது? திவான். திவான், கவலைப்படாதீர்கள். திவான் என்னை ஒரு ஆண்மகன் என்றுதான் நினைத்துக் கொண்டிருக்கிறான். மகளே, மாளிகையில் கிடக்கும் ஓலை கூட பாம்பாக மாறும். என் பார்வையில் பழுதில்லை அம்மா. உங்கள் மகள் அவ்வளவு சீக்கிரத்தில் யாரையும் நம்பிவிட மாட்டாள், ஏமாந்து விடவும் மாட்டாள். அவளை என்ன ஏமாத்த முடியும் நினைக்கிறியா நீ? என்னை ஏமாத்த கொங்கு நாட்டு தங்கம் வந்தால் என்ன, இரும்பு வந்தால் என்ன, என்னை அசைக்க முடியாது. அமுதா, நீ பயப்படுற? நம் குடும்ப ரகசியங்களை முகமூடி ஒழிந்தான் என்று சந்தோஷப்படுவதற்கு இன்னொரு முகமூடி தோங்கிவிட்டானே. நாட்டுல இப்ப எல்லா பயலும் முகமூடி போட்டுவிட்டாலே தான்.
அப்பா, இப்போதுதான் என் இதயம் குளிர்ந்தது. இந்தாருங்கள். இனிப்பானவள் நீ என் பக்கத்தில் இருக்கும் பொழுது கசப்பான அந்த திராட்சை எதற்கு? கோபம் வந்துருச்சோ உடனே இந்த மாத்திரையை நிழுங்கி ஆகணும். இல்லன்னா உயிருக்கு ஆபத்து. சரி நான் வரேன். ஏயா வருத்தப்படுற? வாழ்க்கையில ரசனை இல்லாதவன் வருத்தப்படாத என்ன செய்யறது? உனக்கு ரசனை இல்லையா? ஏன் இல்ல? நான் எதை பார்த்து ரசிக்கிறேன்? இவ்வளவு பெரிய மாளிகையில இருந்துகிட்டு ரசிக்க முடியலங்கிறிய? இங்க என்ன இருக்கு? போராடம் பூரா பொம்மை இருக்கு, பூத்தொட்டி இருக்கு, எனக்கு என்ன இருக்கு? உனக்குன்னு மாத்திரை இருக்கு, மாத்திரைக்குன்னு ஐயா இருக்காரு. ஐயாவுக்குன்னு அம்மா இருக்காங்க, அம்மாவுக்குன்னு நீ இருக்க, உனக்குன்னு யாரு இருக்கா? ஆமா இல்லதா? இல்ல இல்ல இல்ல, எனக்குன்னு யாரு இல்லை. அதனாலதான் நம்ம ரெண்டு பேருக்கும் பொதுவா இருக்கிறந்த இல்லைங்கிற வார்த்தையே இல்லாம ஆக்கி போடலாம். அதுக்கு இப்ப என்ன செய்யறது? அவருக்கு படாத பாடுபட்டு எனக்கு ஒரு ஜோடியை தேர்ந்தெடுக்க போற சமயத்துல வந்து தொடங்கிய பாவி. யோ என்னையா சொல்ற? ஐயா எங்க இருந்தா? ஐயா கொய்யா தவ போயிருக்காரு. சாத்திரமே ஏதா பேசலாம், மனசை வெறி புடிச்சு போயிருக்கான் தெரியுமா? ஐயா அம்மா, ஒரு முக்கியமான விஷயம். என்ன பைரவா? காட்டுல நம்ம திவான் கொங்குநாடு தங்கத்தோட சிரிச்சு பேசிட்டு இருந்தாருமா. என்ன? நீ ஏன் அவர்களை பிடிக்கவில்லை? திவான் எங்களை எல்லாம் தனித்தனியா பிரிச்சு அனுப்பிச்சிட்டாருன்னு நான் ஒருத்த மட்டும் என்ன செய்யறதுங்க? கேட்டீர்களா, ஏதோ சதி நடக்கிறது. ஆமாமா, திவான் மேல எனக்கு கூட சந்தேகமா தான் இருக்கு. ஐயா அதை திரும்ப விட்ட போல. வருக வருக, திறமை மக்க திவான் அவர்களே, வருக வருக. கொங்கு நாட்டு தங்கத்தை பிடிக்க போறவர் பாவம் களைப்போடு வந்திருக்கிறார். கொங்குநாட்டு தங்கம் ஜமீன்தாரை கொல்ல வரவில்லை, நல்லதை எடுத்து சொல்ல வந்தான். இல்லை என்று இந்த மன்றத்தில் நின்றபடி மறுக்க முடியுமா ஜமீன்தாரா? நீண்ட நாளாக உமக்கும் அவனுக்கும் தொடர்பு இருப்பதாக நான் சந்தேகிக்கிறேன். இல்லை, இன்றுதான் ஏற்பட்டிருக்கிறது. உங்கள் தேவியை பார்த்து சொல்லுங்கள். நிறுத்து திவா, குற்றவாளியோடு தொடர்பு கொண்டவனும் குற்றவாளிதான். அப்படி என்றால் உங்களோட தொடர்பு வைத்திருக்கும் ஜமீன்தார் ஒரு குற்றவாளிதான். என்னடா புதிர் போடுகிற? புது இல்ல ஜமீன்தாரே, புரியவில்லையா உங்களுக்கு? சுய வரலாற்று சொற்ப காலத்துக்குள் மறந்துவிட்டீர்களா? வாய்த்தவரை பேசினால் தண்டனை வழங்குவேன். ஒருவர் வாழ்க்கையில் புகுந்து அவர் குடும்ப பிறகை கவிழ்த்து விட்ட குற்றத்துக்கு என்ன தண்டனை என்பதை முதலில் சொல்லுங்கள். உங்க வீட்டுக்கு ரெண்டகம் நினைக்கிறார். இல்லை, உங்கள் வீட்டில் பறந்திருக்கு ஒட்டடகை அகத்த நினைக்கிறேன். இப்பொழுது என்னடா சொல்லுகிறார்? சொல்லவில்லை, கேட்கிறேன். உமது மனைவி மக்கள் எங்க? என் தனிப்பட்ட வாழ்க்கையில் யாரும் தலையிடக்கூடாது. ராஜவேல், என் மனைவி மக்களை நீ கேட்காதே. கேட்பேன், எனக்கு பேசும் சக்தி இருக்குவரை இந்த கேள்வியை கேட்டுக்கொண்டே இருப்பேன். ஜமீன்தார், மறுபடியும் உமது மனைவி மக்களை அழைத்து வந்து மரியாதையோடு குடும்பம் நடத்துங்கள். முடியாது, முடியவே முடியாது. Hey!
Thank you.
ஐயா, பிடித்து விட்டீர்களா? தப்பிச்சிட்டானுங்க. எப்படி தப்பிச்சான்? நாய் அவுத்து விட்டுச்சு. நாய் அவுத்து விட்டுச்சு, குதிரை சுத்திக்கிட்டே இருந்தது. நாய் அவுத்து விட்டுச்சு. ஆமா, குதிரை சுத்திக்கிட்டே இருந்தது. குதிரை இவங்க அங்க கிட்ட அலறானே, கிட்ட நெருங்கறானே. நாயும் குதிரையும் வச்சுக்கிட்டா இவ்வளவு வேலை செய்யறாங்க. இப்ப மிருகங்களுக்கு தான் ஆறு அறிவு வந்துடுச்சு. ஆமாங்க, பட்டாளமா பட்டாளம். ஐயா ஐயா, அந்த நாயும் சொல்லிவிட்டு இவங்களையும் சொல்லாமா? இவங்க சண்டைக்கு லாய்க்கல, சாப்பாடுக்கு தான் லாய்க்கு. எல்லா பேரும் சோற திங்க மாட்டேங்கிறான், அரிசியா திங்க கிடைக்கிறானே. என்ன மாத்திரையா? நீங்க இதை தின்னுங்க, இதை தின்னுங்க. ஒரு முடிவு பண்றேன். என்னங்க? இனிமே எல்லா வேலைக்கும் நாயவே வச்சுக்கலாம். உன்னை தவிர. என்ன என்ன தவிர? திவான், என் சொந்த பெயர் ராஜவேல். ராஜவேல் ஆகட்டும், ராஜா என்று கூப்பிடுகிறேன். கொங்கு நாட்டு தங்கம், தோளோடு தோளும் வாளோடு வாளும் சேர்ந்து விட்டது. நாம் தோழர்களாகிவிட்டோம். இனி முகமூடி எதற்கு? அதை கலற்று. அவசரப்படாதே. உன் முகத்தை பார்க்க எனக்கு ஆசையாக இருக்கிறது. சமயம் வரும்போது உன் ஆசை நிறைவேறும். திவா, மன்னிக்கவும் ராஜா, நீ இங்கே இரு, இது வந்துவிடு. தனியாகவா? முடியாது. இனி எங்கு சென்றாலும் சரி, நாம் ஒன்றாகவே செல்ல வேண்டும். உன்னுடைய நிழல் தான் நான். இருந்தாலும் எதிர்பாராத விதமாக ஒருவரால் ஒருவர் பாதிக்கப்படலாம். இன்னும் நீ என்னிடம் சந்தேகப்படுவதாக தெரிகிறது. அப்படி நீதான் சந்தேகப்படுகிறாய். இரு, இதோ வந்து விடுகிறேன். சீதா, நம் ராஜாவை கவனித்துக்கோ. தெரியாமலா போய்விடும். உனக்கு இவ்வளவு அறிவை கொடுத்த ஆண்டவன் பேசும் சக்தியை கொடுத்திருக்க கூடாதா?
Thank you.
கொங்கு நாட்டு தங்கத்தின் இருப்பிடம். என்ன இது ஒண்ணும் புரியலையே. இதை போட்டு வேணுமா? போடணுமா? சரி. தங்கத்தை பிடிக்கிறீமில்லாத இந்த கோழைகளிடம் நீ அகப்பட்டதின் காரணம் என்ன? இவ்வளவு பரிவு காட்டுகிறீர்கள்? பால்வடி முகம், பரிசுத்தமான தோற்றம், ஏதோ என்னை அறியாமலே ஒரு பாசம் உண்டாகிறது. இருங்கள், முதலில் இவளை பற்றி விசாரிப்போம். பைரவா. அம்மா, இந்த பொண்ணு காட்டுல நம்ம திவா பேசிக்கிட்டு இருந்தான், திடீர்னு மறைஞ்சிட்டான். வீட்டுக்கு போய் புடிச்சு கேட்டதுக்கு இல்லைன்னு மறுக்கிறான். பேசிக்கிட்டு இருக்க வரைக்கும் என்னடா செஞ்ச? குடிக்கலாமா வேண்டாமாங்கிற யோசனையில இருந்திருப்பாங்க. தீவான விட்டுட்டு பொம்பளை போய் பிடிச்சிட்டு வரோம். தும்ப விட்டுட்டு வாழை பிடிக்கத்தான் நம்ம வீரங்கள் எல்லாம் பழகி இருக்காங்க. நான் சொன்ன மூடு வாயே. நானு மலையடி வாரத்தில் வசிக்கிற ஒரு பொண்ணு. திவானோடு நீ என்ன பேசினாய்? வந்து வந்து அந்த ஆளு சொன்னாரு. என்ன? நான் தாலி கட்டின பொஞ்சாதிய தள்ளி வச்சிடுறேன், நீ என் கூட வந்துடு, சுகமா இருக்கலான்னு சொன்னாருங்க. இது நல்லா இல்ல, நாட்டுல இருக்கிறவங்க சம்மதிக்க மாட்டாங்கன்னு நான் சொன்னேனுங்க. அட பைத்தியம், இந்த நாட்டு ஜமீன்தாரே தாலி கட்டின பொஞ்சாதிய தள்ளி வச்சிட்டாரு அப்படின்னு அந்த ஆள் சொன்னாருங்க. ஏங்க நீங்க அப்படியே செஞ்சீங்க? உங்க நாட்டு தங்கத்தின் ஆள் இவள் குறும்புத்தனமாக பேசுகிறாள். துப்பறிய ஆண்களைத்தான் அனுப்புவார்கள், இப்பொழுது பெண்களையே அனுப்ப ஆரம்பித்து விட்டார்கள். எடுத்துக்கொண்டு போய் அட சிறையில் அவளை. இவளை யார் காப்பாற்ற வருகிறார்கள் என்று பார்க்கிறேன். என்னப்பா நிம்மதியா இருக்க மாட்டேங்கிற? சாப்பிட முடியல, தூங்க முடியல, வெளியே தெரியவா போக முடியல. அவளிடம் நெருங்கினால் இந்த மாதிரியை நொறுங்கிவிடும். மரியாதையாக அனுப்பிவிடு. இல்லை பைரவா, அவன் மேல பாய். என்ன நம்ம கையில கத்தி இருக்கு, அவங்க கையில துப்பாக்கி இருக்கு, எப்படி பொண்ணு வெளியே தள்ளி தெரியல, முகரியும் தெரியல, அவன் எப்படி இவளை காதலிச்சா? அது என்ன விஷயம்? அவன் சொன்னான் காதலின்னு. இவ சொன்னால அவன் கூப்பிட்டு ஓடுறான. ஓடல இறங்கு. உனக்கு என்ன தைரியம்? என்னுடைய அனுமதி இல்லாமல் ஏன் வீட்டை விட்டு வெளியே சென்றோம்? என்னை பத்தி கேட்க நீ யார்? கணவனை பார்த்து மனைவி யாரென்று கேட்கிறாள்? நிறுத்து, உன் பெயர் என்ன? மறந்து விட்டாயா? கொங்கு நாட்டு தங்கம். இல்லை, கொங்கு நாட்டு தங்கம் கொள்கை வீரன், நீ கொள்ளைக்காரன். ஆம், நான் கொள்ளையடிப்பது இரும்பு பெட்டி அல்ல, இருதயத்தை. நாட்டு தங்கம் எந்த பெண்ணையும் காதலித்தது கிடையாது. அப்படி என்றால் அவன் உன்னை காதலித்து கைவிட்டான் என்று நீ ஏன் ராஜவரிடம் முறையிட்டாய்? அது உனக்கு எப்படி தெரியும்? வந்து விட்டாயா மகளே? என் வயிற்றில் பால் வார்த்தாய், எப்படி வந்து சேர்ந்தாய் மகளே? அம்மா, நான் தான் காப்பாற்றி வந்தேன். இது யார்? இவன் கொள்ளைக்காரன். இல்லை அம்மா, இவளுக்கு பைத்தியம் எடுத்திருக்கிறது. இவளை கொண்டு போய் ஒரு அறையில் போட்டு கூட்டி வையுங்கள், நான் பிறகு வந்து விவரம் சொல்லுகிறேன். இது என்னமா ஒரே குழப்பமாக இருக்கிறது. இந்த கொங்கு நாட்டு தங்க எங்கிருந்து வந்தால் அதுதான் எனக்கும் புரியவில்லை. அம்மா, முதலில் குகைக்கு சென்று என் கருப்புடைகள் இருக்கிறதா என்று பார்ப்போம். வாருங்கள் சீக்கிரம்.
படித்தது வைத்தபடியே இருக்கின்றன. ஆமாம்மா, அந்த நாயும் குதிரையும் முடியும் நம்முடையவை அல்ல. அப்படி என்றால் போலி கொங்கநாட்டு தங்கம் புறப்பட்டிருக்கிறான். எனக்கு ஒரு சந்தேகம், அவன் திவானா இருப்பான்? இருக்காது, அவருக்கு நம்மை பற்றி எதுவுமே தெரியாது. அம்மா, நீங்கள் மேலே போங்கள், நான் போய் அவன் யார் என்று தெரிந்து வருகிறேன். ஜாகிரதையாக போய் வா மகளே. சரி அம்மா. ராஜா, உன்னை அங்கல்லவா இருக்க சொன்னேன். என் வார்த்தையை மீறி இங்கு நீ வந்தது தவறு. இவ்வளவு நேரம் என்னை பார்க்க வைத்தது உன்னுடைய தவறு. என்ன, உன் பேச்சின் முறை மாறி இருக்கிறதே. பிறகென்ன, நம்பிக்கை இல்லாதவரிடம் நட்பு என்ன வேண்டியிருக்கிறது? புரியாமல் பேசுகிறாய். நான் யார் தெரியுமா? தெரியுமே, அங்கம் அங்கமாக ரசிக்க தெரிந்தவரிடம் இருக்க வேண்டிய அழகு தேவதை. கொங்கு நாட்டு தங்கத்துக்கு கோபம் வந்தால் அபிநயம் எடுத்து ஆட ஆரம்பித்து விடுவார். தாம் சித்தை தாம். இந்த வாள் உன் வாயை அடக்கும். வாள் எதற்கு? அதை விட கூர்மையான உன் விழிகள் இருக்கின்றன, அவற்றை காட்டு. என்ன இது? கட்டான ஆடும் துணியால் ஏன் மறைத்திருக்கிறாய் என்று சொல்லுகிறேன். அதனால் முகமூடியை கழற்று. மாடு ஓட்டி வந்த அந்த மோகினியின் முகத்தை மறுபடியும் பார்க்கிறேன். எங்க ஓட பார்க்கிறான்? முகமுடைய காலையில் முடியாது முடியாது முடியாது. நீ நினைப்பது நடக்காது, நான் வருகிறேன். நில்லுங்கள். என்ன ராஜா? வீரத்திலேயே விளையாடி பழைய என்னை வெல்வதற்கு யாருமே இல்லை என்று நினைத்திருந்தேன். ஆனால் என்னை வென்று விட்டீர்கள். என்ன வீரம் இருந்தும் பெண்கள் எல்லாம் பெண்காட்டுது பெண்களே. நெஞ்சின் என்ன வீரம் இருந்தும் பெண்கள் எல்லாம் பெண்களே, அதை காட்டுது கண்களே. பார்வை எங்கு போனதோ, வங்கியேந்த பார்வை எங்கு போனதோ, வாழை வீசும் கையின் வலிமை சொல்ல சொல்ல வெற்றையும் கூறிய
சாலையும் கூடியே தொட்டவுடனே முள்ளை திரிப்பு இதழி தனி உங்கள் மகள் தான் கொங்கு நாட்டு தங்கம் என்று தெரிந்த பிறகு அந்த ரகசியம் உனக்கு தெரிந்து விட்டதா தங்கம்? ஆமாம்மா, எல்லாவற்றையும் பிறகு சொல்லுகிறேன். நீங்கள் பேசிக் கொண்டிருங்கள், நான் போய் பலகாரம் தயார் செய்கிறேன். அம்மா, என்ன யோசிக்கிறீர்கள்? ஒன்றுமில்லை தம்பி, இரும்பின் எதிரில் காந்தம் இருப்பதை நான் விரும்பவில்லை. அம்மா! ஆம், நெருப்பு அடுப்பின் தான் இருக்க வேண்டும். புரிந்து கொண்டேன். சஞ்சலமும் சந்தேகமும் சேர்ந்து உங்கள் உள்ளத்தை ஆட்டி வைப்பதாக தெரிகிறது. சத்தியமாக சொல்லுகிறேன், உங்கள் மகளுடைய லட்சியம் நிறைவேற என்னால் இயன்ற உதவிகளை செய்யவே நான் இங்கு வந்திருக்கிறேன். என்னை நம்புங்கள். தம்பி, உன் மீது எனக்கு நம்பிக்கை உண்டாகிவிட்டது. அம்மா, ஜமீன்தாரின் உண்மையான மனைவி யார், எங்கிருக்கிறார்கள் என்று தங்கத்தை கேட்டேன். தனக்கு தெரியாது என்று சொல்லிவிட்டாள். ஆம், அவளுக்கு தெரியாது. உங்களுக்கு தெரிந்தால் சொல்லுங்கள், நான் அந்த அம்மாவிடமிருந்து சில விவரங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அவசரப்படாது தம்பி, சந்தர்ப்பம் வரும்போது சொல்கிறேன். அம்மா! தங்கம், தம்பியை சாப்பிட அழைத்துச்சு. பிறகு சாப்பிடலாம். ஜமீன் காவலர்களுக்கு இந்த வீடு தெரிந்து விட்டது. இனி நாம் இங்கு உடனே காலி செய்துவிட்டு கீழே உள்ள குகைக்கு போய்விடுவோம். அதுவும் நல்ல யோசனைதான். சீக்கிரம். பொண்ணு வீட்டுக்கு போனேன். நம்ம ஆலையெல்லாம் வீட்டை சுத்தி காவலா நிறுத்தி வச்சுட்டு நான் மட்டும் உள்ள நுழைஞ்சேன். உன் பெருமையை சொல்லாத விஷயத்தை சொல்ல சக்கரி. கதவை திறந்து மெதுவா உள்ள நுழைஞ்சேன். வீட்டுல யாரையுமே காணோம். அந்த பொண்ணு எங்க போச்சுன்னு தெரியுமா? தெரியாது. திவான் எங்க இருக்காருன்னு தெரியுமா? தெரியாது. அட, கொங்கு நாடு தங்கமாவது எங்க இருக்காருன்னு தெரியுமாப்பா? தெரியாது. தெரியாது தெரியாது சொல்லுது கடை சம்பளம் உனக்கு. பட்டாளத்துக்கு தலைவனா முட்டாளுக்கு தான் தலைவன். உங்களோட தங்கத்தை கண்டுபிடிக்கல, எல்லாத்தையும் உட்கார வச்சு சுட்டுருவேன். உன்னை மட்டும் நிக்க வச்சு சுடுவேன். அந்த பாவி கொங்கு நாட்டு தங்கமும் கிடைக்க மாட்டேங்கிறான். என்ன செய்யறது எனக்கு ஒன்னும் புரியலப்பா. பைரவா! அம்மா, எல்லோரும் பாருங்கள், ஜமீன்தார் உங்களை பேசியதையெல்லாம் நான் கேட்டுக்கொண்டுதான் இருந்தேன். அனுதாபப்பட்டு உங்களை அழைத்தேன்.
கொங்கு நாட்டு தங்கத்தை பிடிக்காவிட்டா எங்கே ஜமீன்தார் உங்களை கொன்று விடுவாரோ என்று எனக்கு பயமாக இருக்கிறது. அம்மா, நான் புள்ள வீட்டுக்காரன், எங்களை எல்லாம் நீங்க தாமா காப்பாத்தணும். அதற்குத்தானே நான் இருக்கிறேன். ஏன் பைரவா? அம்மா, கொங்கு நாட்டு தங்கம் யார் என்று உனக்கு தெரியுமா? தெரிஞ்சிருந்தா அந்த துரோகி இவ்வளவு நாள் விட்டு வச்சிருப்பமா? அவன் பிடிபட வேண்டும். ஜமீன்தாரிடம் அதிக சம்பளம் நீங்கள் வாங்க வேண்டும். அதற்கு ஒரு வழி இருக்கிறது. சொல்லுங்க அம்மா, சொல்லுங்க. நாட்டில் கொள்ளையடியுங்கள், கொடுமைகள் செய்யுங்கள். அம்மா, முழுவதையும் கேள். கொள்ளையடித்துவிட்டு அந்த பழியை கொங்கு நாட்டு தங்கத்தின் மீது போட்டு விடுங்க. பிறகு பொதுமக்களே முயற்சி செய்து அந்த பொல்லாதவனை பிடித்து கொடுத்து விடுவார்கள். உங்களுக்கு சிரமம் இருக்காது. கொங்கு நாட்டு தங்கமும் பிடிபடுவார். ஜமீன்தாரின் நன்மதிப்பையும் நீங்கள் பெறலாம். எப்படி அம்மா, இது நடக்கக்கூடிய காரியமா? நெஞ்சில் தைரியம் இருந்தால் நிச்சயம் நடக்கும். ஏதோ நீங்கள் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இந்த வகையை சொன்னேன். பிறகு உங்கள் இஷ்டம். அம்மா, ஜனங்க எங்களை அடையாளம் கண்டுட்டா? வேலி இல்லாமலா பயிர் வளர்ப்பி? பைரவா, கொங்கு நாட்டு தங்கம் போட்டிருப்பதை போல் முகமுடி தயார் செய்து நான் உங்களுக்கு கொடுத்துட்டு, பிறகு அவருக்கும் உங்களுக்கும் அதிக வித்தியாசமே இருக்கு. நீங்க நல்லா ஆடுக்கணும். ஜமீன்தார் வந்திருக்காங்க, போய்விடுங்க. கந்தா உன் வாசலிலே கார்த்திகை திருநாள், உன்னை கொண்டாடும் மனதில் இன்பம் சேர்த்திட வரும் நாள், இன்பம் சேர்த்திட வரும் நாள். கந்தா உன் வாசலிலே காத்திருந்தாய், உன்னை கொண்டாடும் மனதில் இன்பம் சேர்த்திட வந்தாள். வடிவேலனுக்கு சக்கரை காவடி கட்டி வாசலிலே கார்த்திகை திருநாள், உன்னை கொண்டாடும் மனதில் இன்பம் சேர்த்திட வந்தான். வந்து கால குறத்தி வள்ளி மாதை கவர்ந்து மனம் கொண்டவர் மாதை புழைத்து வெற்றி கண்டவர் ஞான கருத்தை தந்தை காதில் புகழ்ந்து அருள் மோன புன்னகை செய்து நின்றவா உன்னை காண திரண்டு வந்தோம் மன்னவா. கந்தாவும் வாசலிலே கார்த்திகை திருநாள், உன்னை கொண்டாடும் மனதில் இன்பம் சேர்த்திட வருந்தா.
மக்களுக்கு நன்மைகள் செய்வதற்காக புறப்பட்டிருக்கிறேன். ஒருவன் என்றால் கொங்கு நாட்டு தங்கம், பலர் என்றால் கொள்ளைக்காரர்கள். புரிந்து கொள்ளுங்கள், வருகிறேன். கொங்கு நாட்டு தங்கம், 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 கொங்கு நாட்டு தங்கம். என்ன செய்வது? எதிரில் விருந்திருந்தும் அதை எடுத்து உண்ண முடியாத நிலை. தாத்தாவுக்கு நான் செய்து கொடுத்த சத்தியம், நீங்கள் என் உள்ளத்தில் தூவிவிட்ட காதல், அது வேண்டாம் என்று தடுக்கின்ற அன்னை நான். இந்த மூன்றில் எதை நிறைவேற்றுவது என்று தெரியாமல் மனம் குழம்பி இருக்கும் எனக்கு நிம்மதி கிடைக்குமா? வெண்மதி இருக்கும் போது இளவு கண்ண பண்ண தங்கம், எங்க என்னைப்பா தங்கம், ஒரு முக்கியமான செய்தி. நம்முடைய பெயரை வைத்துக் கொண்டு நாட்டில் ஒரு கொள்ளை கூட்டம் புறப்பட்டிருக்கிறது. அதை நான் பிடித்த தீர்வேன். கரும்பு நாட்டு இரும்பு. என்னது? கோணாநாவன்னா பானா. என்னைய சொல்ற? கொங்கு நாட்டு தங்கம். ஐயோ, கலட்டு கொடு. அடப்பா, பாய கட்டி வவுத்த கட்டியில வாங்கி போடுறீங்க, இதையும் கலட்ட சொல்றீங்க? நான் கலட்ட சொன்னது நகை அல்ல, அப்படி மனதை அதுதான் தெரியல, அவரும் என் மாதிரி மனசுக்குள்ளே வச்சிருக்காரோ என்னமோ தெரியல. அவருக்கு மாத்திரை உருட்டி போடதான் நேரம் சரியா இருக்கு. என்ன பத்தி நினைக்க எங்க நேரம் இருக்குது? நீ அவனிடம் கேட்டாயா? எப்படியா கேட்கறது? ஆம்பளை தானே முதல்ல கேட்கணும். அவன் ஆண் பிள்ளை அல்ல. அணி பிள்ளையா? பஜாவ் வீரம் வெங்காயம். யோ, கொங்கு நாட்டு தங்கம்னு உன் பேர் சொன்னா போதும், அக்கா வலிப்பு வந்து விழுந்துடுவாரு. அவரை போய் வீரங்கிறிய. பஜாவ், நீ எதற்காக வாழை குறுத்து போன்ற அந்த கோழையை நீ காதலித்தாய்? அழகுக்காக. அவர் அப்படிப்பட்ட அழகனா? கண்ணுக்கு அழகா இருந்தா மட்டும் காதலிச்சிட முடியுமா? மனசுக்கு அழகா இருந்தாதான் கண்ணுக்கும் அழகா இருக்கும். ஆனா அவன் கண்ணழகனா அல்லது மனவழகனா? மனவழகர். பாலே, இது வன்றோம் மெய்க்காதல். பெண்ணே, நீ நான் கைதியிருந்த காதலி. உன்னை சோதிப்பதற்காகவே யாம் இந்த ரூபம் எடுத்தோம். யார் நீ? பார் நீ. ஆமா, ஓரக்கண்ணால அடிக்கடி பார்த்து என் உள்ளத்துல புயல உண்டாக்குறிய, அது உண்மையான காதலா இல்லையாங்கிற சோதனை பண்றதுக்காகவே இந்த முகமூடி வேதம் போட்டேன். ஏன், அதை நேர்லயே கேட்டா என்னமா? அது எப்படி, இந்த காதல் விஷயம் இருக்க அது மதில் மேல் பூன மாதிரி, சம்மதம் வந்தாலும் வரும், சண்டை வந்தாலும் வரும். என்ன மாத்திர? ஏன், உனக்கு எனக்கு மனப்பொருத்தம் அமைஞ்சு போச்சு. மாத்திரை இருக்கு, அது முழுசா இருந்தா அப்படியே போட்டு முழுங்கி போடலாம். உடஞ்சு போச்சுன்னா எல்லாம் குழப்பித்தானே சாப்பிடணும். அந்த மாதிரி இப்ப இந்த உடஞ்சு போச்சு, இந்த தேனி இல்லைன்னா சாப்பிட முடியாது. பார்க்க என்ன நடக்கி நீ இருந்தே எண்ணம் தெரியாமல் ஒன்றும் புரியாது.
நான் தொடங்கலாம் நானக்கு புறம் முழுக்கு போட்டு நிறுத்தமாக பழகலாம் நானக்கு புறம் முழுக்கு போட்டு நிறுத்தமாக பழகலாம் தெரியற போது எவனோ ஒரு அரச நரம்பு வாத்தியம் வாய்ச்சான என்ன வாத்தியம் பாரு எப்படி நிறுத்துறது வந்த விஷயத்தை எப்படி சொல்றது கை கல்லம் நிறைகளே அப்பா உண்டாமல் போரி கப்பியா திருமுகம் தேவர் மூர்த்தி தாஜே அறிவு கட்டவனே நான் மேல்நாட்டு சங்கீதத்தை வாசிட்டு இருக்கேன் கீழ்நாட்டு பாட்டு பாடுறேன் இது என் சேர்த்து குழப்பறேன் இது வரைக்கும் நான் மேல்நாட்டு சங்கீதத்தை பாடியிருக்கேன்னா பாடல அதான் அமுதா பழரசம் கொடுத்தா தன்னாலே வருதுடாது பழரசம் சாப்பிட்டாம அவர் ரசிக்க நான் பாடுறேன் உன் பாட்டை அவன்டா ரசிப்பான் ஐயா விஷயத்தை சொல்ல வந்தேன் ஐயா ஊர் ஊரா ஒரே பேச்சா இருக்குதுங்க போய்க்கு பசங்களாம் சேர்ந்து போக வேண்டிய கவுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிவிட்டானுங்களாம் இன்னும் அந்த வேலையை செய்யறானுங்க அப்புறம் என்னாச்சு ஐயா அந்த சமயத்துல எங்கிருந்தோ வந்தான் நான் பாண்டேன் போட்டிக்கு பாடுறான் இல்லையா விஷயத்தை சொல்றேன் பாட்டு ரசம் கூட வசனத்துல பேசு இடர் துடைப்பேன் என்றார் இல்லடா இது ஏத்தமே புரியல எங்க இருந்தோ வந்தான்றே ஐயா எல்லா பேருமே வர்றாங்க அவனே நாம அடையறதுக்கு இங்கு வனே யாவே என்ன தவம் செய்து விட்டோம் பாட்டில பஜனை பாவதர் பயலுக்கு பிறந்த பய பாடாத விஷயத்த சொல்ல எனக்கு கோபம் திருப்போ ஐயா நான் இப்ப அதை கொச்சுக்கிட்டு அதை யாரு தெரியுமா யாரு தெரியாது தங்க நம்ம நாட்டுல இருக்காது தங்க இடத்த சொல்லு தொண்ட சொல்ற நாட்டு தங்க சங்கு நிறுத்து உங்க நாட்டு தங்கம் அம்மா அவன் அவரு தானுக்கு காப்பாத்திட்டாரு தாண்டா உத்தமே பொதுநல தொண்டைன்னா அவனுக்கு தான் தகும் அவன் மட்டும் என் சொந்த விஷயத்துல தலையிடாம இருந்தா இந்த ஜமீனுக்கு அவனை திவான் ஆக்கியிருப்பேன்
திவான் பதவி கொடுக்கறேன்னு சொல்லுங்க, விழுந்துருவாரு. அப்ப நான் அவனுக்கு பதவி கொடுக்கறேன்னு நம்ம பக்கம் முடியாது. பாருங்க வர்றானா இல்லையா. வாஸ்தவம், இன்னொரு நாளைக்கு அவன் இங்கு வரட்டும். அந்த பய கொங்கு நாட்டு தங்கத்துக்கு திவான் பதவி கொடுத்து முடிச்சிடுறேன், முடிச்சிடுறேன். ஜமீன்தாருக்கு நல்ல எண்ணம் அரும்பு இருக்கிறது. அந்த அரும்பை ஆரம்பத்திலேயே கிள்ளி எறிய வேண்டும், இல்லாவிட்டால் உனக்குத்தான் ஆபத்து. அம்மா, இனிமே எந்த வழியும் இல்லை. ஏன் இல்லை? அமுதா யோசித்தால் ஆயிரம் வழிகள் பிறகு. அருகில் வா. பயப்படாதே, போ. இதுல ஏதோ சொல்றது, வயிற்று பசி அடைக்கலாம் போல் இருக்கு. இந்த ரகசியத்தை அடக்க முடியலையே. சொல்லி ஆகணும், தர விடுத்திருந்த போ. தேவிக்கிட்ட சொல்லுவோமா? அவளை எங்க சந்திக்கிறது? கொங்கு நாட்டு தங்கம் முகமூடி. எல்லாருக்கும் கண்ணு பின்னாடிதான் இருக்கும். ஏன்னா எல்லா பையனும் பின்னாடிதான் பாக்குறான், பின்னாடிதான் பேசுறான். அந்த அவ்வளவு இடத்த மாத்தி விட்டேன். முதல்ல நீ இந்த இடத்த மாத்து. இது அம்மாவோட அறையாச்சே, நீங்க வரலாமா? அவங்க பார்த்தா என்ன ஆகும்? ஒன்னும் ஆகாது. கொங்கு நாட்டு தங்கம் அடிக்கடி இங்க வர்றான் போட்டு நினைச்சு அம்மா முதல்ல இந்த இடத்த விட்டு கால் பண்ணிடுவாங்க தெரியுமா? அப்புறம் நம்ம ரெண்டு பேருக்கும் ரொம்ப சௌரியமா இருக்கும். கவலைப்படாத. என்ன நிமிந்து நடக்கிற? நான் நடக்கல, இந்த ஓட நடக்க வைக்கிது. என்ன என்ன செய்ய சொல்றேன்? மனுஷனா பிறந்தவன் அத்தனை பேரும் நிமிந்து நடக்கணும்னு பெரிய பெரிய அறிவாளி எல்லாம் சொல்லி வச்சிருக்காங்க. முடியுதா? ஐயா பக்கத்துல நின்ன உடனே என் உடம்பு இல்லாம விளையுது. முதல்ல இந்த இடத்த விட்டு சீக்கிரம் போயிடும். அப்படியே நான் உங்க பார்க்க வரல. என்னது? கார்ல போட்ட ரகசியத்தை கக்க வந்த அவ்வளவுதான். அப்ப என்ன பார்க்க வரலையா? யோ, காட்டிட்ட பத்தியா ஆம்பளை புத்திய? மனசார அப்படி சொல்றனா? அம்மா நேரம் தெரியாம கோவிலுக்கு பரவாயில்ல, போய் கூட்டியா போ. என்ன இங்கே இருக்க சொல்லிட்டு உத்தரவு போட்டு போயிருக்காங்க. என்ன இங்க இருக்கிறாங்க? நான் இங்க வந்துட்டேன், கூட்டியா போ. போ.
கொங்குநாட்டு தங்கம். வருக வருக கொங்குநாட்டு தங்கமே, இந்த நாட்டு தங்கமே, இங்க வந்து பதுங்கனே கொங்குநாட்டு தங்கமே, உன்னை பார்க்க நான் நீண்ட நாளாக நினைத்துக் கொண்டிருக்கிறேன். உன்னை பார்த்து சில விஷயங்கள் பேச வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு. ஏன் கொங்குநாட்டு தங்கத்துக்கு இக்கல்? நீ ஒரு பொதுநல தொண்டன், உனக்கெல்லாம் நான் சேவை செய்ய வேண்டும். சாப்பிடு. ஏன் கையெல்லாம் நடுங்குது? கையில கத்தி இல்லையோ, அதனால நடுக்க முடியும். சாப்பிடு. என்ன மரியாதை, சாப்பிடும் போது கூட மறது. தெரியல என்ன கொங்குநாட்டு தங்கம், ஏன் உடம்புலாம் நடுங்குது? என்ன எங்கேயாவது எதிரிகளால் அடிபட்டாயா? என்ன விஷயம் எனக்கு சொல். உன் மேல் எனக்கு மிகவும் பிரியம். நீ கவிழக்கூடிய புகை வேண்டி காப்பாற்றினாயாமே. அதிலிருந்து உன்னை நான் இந்த ஜில்லியில் திவானாக ஆக்க வேண்டும் என்று கருதிவிட்டேன். ஆனால் உன்னை ஒன்று கேட்க வேண்டும் கொங்குநாட்டு தங்கம். இதை ஒன்றை மட்டும் எனக்கு தெளிவாக சொல்லிவிடு. கடவுள் கூட இப்படிதான் வருவார் அப்படின்னு ஒரு சட்டம் இருக்கு. ஆனா நீ இங்க வர்றதும் தெரியல, போறதும் தெரியல, எப்படி வர்றது, பூமிக்குள்ள வர்றியா, மேல இருந்து இறங்குறியா, ஒண்ணுமே தெரியல. ஆகையால் உன்னை பாராட்டுகிறேன், உன்னுடைய சேவையும் பாராட்டுகிறேன். கண்டிப்பாக நீ திவானாக அந்த பணியை ஏற்றுக்கொள்ளிட்டு நான் தீர வேண்டும். என்ன சொல்லுகிறாய்? ஏன் மௌனம்? மௌனம் சாதித்தான் சரி என்றுதானே அர்த்தம். முகமுடியாத முகமுடியோடுதான் இருக்கட்டுமே. நம்ம திவான் தான் முகமுடி திவானா தான் இருக்கட்டுமே. என்ன அதனால கண்டிப்பா இருக்கும். நான் திவான் பதவி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னவுடன் மனப்பூர்வமாக மகிழ்ச்சியுடன் ஆசீர்வாதம் தரவரும் கால வெள்ளியா எழுதா எழுந்திரு கொங்கு நாட்டு தங்கம் எழுந்திரு. என்னது உண்மையை சொல்வாரு கொடுத்தல மாத்திரேன். அது பேர்ல ஆணையா சொல்றேன், நான் இல்லையா கொங்குநாடு தங்கம். சந்தேகம் தான் நெஞ்ச தொட்டு பாருங்க. எவ்வளவு தைரியம் உனக்கு! யாருங்க சிறையில வை, முதல்ல சிறையில வை. ஐயா அங்க என்ன சரி, எனக்கு கடைசி இரவு
நாளை முதல் கொங்குநாட்டு தங்கம் தான் ஜமீன்தார். உன் பெயரையும் காணும். அவனை விட்டு வைக்கும் ஒவ்வொரு வினாடியும் நமக்கு ஆபத்துதான். கொங்கு நாட்டு தங்கத்தை உயிருடனோ அல்லது பிணமாகவோ கொண்டு வருபவர்களுக்கு 10,000 ரூபாய் பரிசளிக்கப்படும் என்று நாடெங்கும் அறிவித்து விடுவோம். என்ன அறிவு, என்ன அறிவு உனக்கு? ஐயா, அந்த அறிக்கையில ஒரு சின்ன திருத்தம். என்ன? உயிரோட கொண்டு வந்தா மட்டும்தான் 10,000 ரூபாய் பரிசு, பிணத்தை கொண்டு வந்தா கிடையாதுன்னு அதுல ஒரு வரி எழுதி பண்ணும். ஏ ஐயா, எங்கேயாவது எரிஞ்சுக்கிட்டு இருக்க பணத்தை தூக்கிட்டு வந்து இவனா கொங்கு நடத்தங்க சொன்னா, இல்ல எவனையா புடிச்சு முகம் தெரியாம அடிச்சு கொண்டு வந்து இவனா கொங்கு நடத்தம் சொன்னா எப்படி புரியும்? முகம் முடியத்தானே பாத்துருக்கோம், முகத்தை நம்ம பார்த்தது இல்லையே. ராணுவ அதிகாரத்தை உன் கையிலேயே கொடுத்துடலாம்னு நினைக்கிறேன். நினைக்காதீங்க, கொடுத்துருங்க. கட்டுப்பட வேண்டியது
பிள்ளைகளின் கடமை என்று உலகம் தோன்றிய நாள் முதற்கொண்டு இருந்து வரும் நியதியை உடைத்து தூளாக்கிவிட்டு என்னை அம்மா என்று கூப்பிடுவதற்கு வெட்கமாக இல்லை. அப்படி நான் என்னம்மா தவறு செய்து விட்டேன்? நீ சத்தியம் செய்து சபதம் எடுத்துக்கொண்டது தவறு, முடியாத காரியத்துக்காக முகமூடி அணிந்தது தவறு. இல்லை அம்மா, எல்லாமே சரியானவைதான். நீயும் இவனும் கடமையை மறந்து காதல் புறாக்களாக பறக்கும் தவறியா சரி என்று சொல்கிறாய்? கடமையை மறக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் காதலிக்கிறோம். கடமைக்காக காதல் கூடாது என்ற சட்டமும் இல்லை. நீ எங்கள் லட்சியத்தை நிறைவேற்றி வைப்பாய் என்ற நம்பிக்கை என்னை விட்டு போய்விட்டது. ஏன்? உனக்கு இப்போது காதல் தான் பெரிதாகிவிட்டது, அதனால் என் மகளுடைய கடமை பாதிக்கப்பட்டு விட்டது. அம்மா, உனக்கு வேண்டியது காதல் அல்ல, கடமை. அந்த கடமையை நிறைவேற்றி தாத்தாவுக்கு செய்து கொடுத்த சத்தியத்தை காப்பாற்று. போ தங்கு. என்ன அது? கொங்கு நாட்டு தங்கத்தை உயிருடனும் அல்லது பிணமாக கொண்டு வருபவர்களுக்கு 10,000 ரூபாய் பரிசளிக்கப்படும். ஜமீன்தார் ராஜவேல், இதற்கெல்லாம் நீதான் காரணம். அம்மா, என்னை மன்னித்து விடுங்கள். நம் லட்சியம் நிறைவேறும் வரை தங்கத்தை பற்றி நினைக்க கூற மாட்டேன். எனக்கு கடமைதான் தேவை. நான் இப்பொழுதே மாளிகைக்கு சென்று உண்மை தெரிந்து வருகிறேன். இருக்கு, நானும் வருகிறேன். வேண்டாம், நான் வந்து உன் லட்சியத்தை கெடுத்து விட்டதான் அம்மா என் மீது குற்றம் சுமத்தி கடுமையாக பேச்சு என் உள்ளத்தை காயப்படுத்தி விட்டார்கள். அந்த காயம் மாற வேண்டும் என்றால் நான் என் கடமையை செய்தாக வேண்டும். உன் உறவு எனக்கு தேவையில்லை. அறிவிப்பு: பரிசு ரூபாய் 10,000. கொங்கு நாட்டு தங்கத்தை உயிருடனோ அல்லது பிணமாகவோ கொண்டு வருபவர்களுக்கு 10,000 ரூபாய் பரிசளிக்கப்படும். ஜமீன்தார் முத்துரத்தின. இது கொடுமை. ஆமா, இதில் விவரம் நமக்கு தெரிய வேண்டும். ஒருவேளை ஜமீன்தாருக்கு கொங்கு நாட்டு தங்கத்துக்கும் கொள்ளைக்காரர்களுக்கும் வித்தியாசம் தெரியாமல் இருக்கலாம். நல்லவர்களை ஆதரிக்க வேண்டியது நமது கடமை. வாங்க, நம்ம தொழிற்சாலை போய் தெரியலாம். அம்மா, ஜனங்கள்லாம் ஒண்ணு சேர்ந்து குங்கு நாட்டு தங்கன்னு கத்திட்டு வர்றாங்க. என்ன விபரீதம் நடக்கும்போது தெரியலம்மா. அப்படியா? ஆமாமா. இதுதான் சரியான சந்தர்ப்பம். பைரவா. அம்மா ஜாக்கிரதை. நான் பாத்துக்கிறேன்மா, பயப்படாதீங்க. என் அருமை குடிமக்களே, நீங்கள் இங்கு கூடி வந்ததின் காரணம் கொங்குநாட்டு தங்கத்தை பிடிக்க சொல்லி நீங்கள் அறிவித்திருக்கிறீர்கள். 10,000 ரூபாயுடன் பிடிக்க முயற்சித்தீர்களா? இல்லை. ஏன்? அவன் ஏழை பங்காளன், பாட்டாளிகளின் பாதுகாவலன், நாட்டுக்கு நன்மை செய்கிறவன். நேரத்தை அவன் என்னையே கொலை செய்ய முயன்றவன். உண்மை பொய்? நாங்கள் இதை நம்ப முடியாது. கொங்குநாட்டு தங்கம் நல்லவன் என்று உங்களுக்கு எப்படி தெரியும்? ஏரிக்கரையில் போலிகளால் அபகரிக்கப்பட்ட சொத்துக்களை மீட்டு தந்தான். திருவிழாவில் போந்து கொள்ளையடித்தவர்களை விரட்டினான். கவிதைப்பாடு புக வேண்டியை காப்பாற்றினான். இப்படிப்பட்ட காரியங்கள் ஏராளம் ஏராளம். போதும், உங்களுக்கும் கொங்கு நாட்டு தங்கத்திற்கும் ஏதோ தொடர்பு இருப்பதாக நான் சந்தேகிக்கிறேன். கொங்கு நாட்டு தங்கம் ஒரு கொலைகாரன், கொள்ளைக்காரன். உங்கள் நகைகளை எல்லாம் கலட்டி மூட்டையாக கட்டி மேலே எறியுங்கள், இல்லை சுட்டு புதுக்கி விடுவேன். மாறிவிட்டிருக்கக்கூடிய அளவுக்கு நாம் பிரபலியாயிட்டன. சந்தோஷம் ஏதோ உடல் நலத்தை இல்லாத வந்திருக்கீங்க. நாங்க உங்களுக்கு மாத்திரம் மாத்திரம் நான் எங்களுக்கு கிளப்பேன்.
பட்டு வச்சிருக்கு வெட்டா பட்டுங்க பட்டு வா சீக்கிரம் ஐயா யாரா சினிமா கொடுத்து வச்ச மாதிரி என்ன மட்டும் சொல்லாத ஆமா வருகிறேன் Thank you.
புறப்பட்டு இருக்கிறேன். வருகிறேன். ஐயா, இவன் தான் இந்த முதலில் வந்த கொலைக்காரன். இவனை விடாதீர்கள். நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம். நீங்கள் போகலாம். நீ யார்? நான் தான் உண்மையான கொங்குநாட்டு தங்கம். அவன் கொள்ளைக்காரன். அவனை பிடிக்கவே நான் இங்கு வந்தேன். தப்பித்து விட்டான். கொள்ளைக்காரனா நகைகளை திருப்பி தருவான். உங்களுடைய நன்மதிப்பை பெறுவதற்காக. குழப்பம், குழப்பம், ஒரே குழப்பம். அவதான், இவனை சிறையில் அடைக்கும்படி உத்தரவிடு. என் குழப்பம் தீர்ந்த பிறகு விசாரணை செய்ய. ஐயா, நீங்கள் போங்கள். பைரவா, நான் போட்டு திட்டமெல்லாம் வீணாகி விட்டது. நீ இப்படி உணர்வாய் என்று நான் நினைக்கவே இல்லை. என்னம்மா செய்யறது? மாடிக்கு பின்னால சாத்தி வச்சிருந்த எனிய குதிரை தள்ளிடுச்சு. ஜனங்க வந்துருவாங்கன்னு பயந்து வேற வழியில புகுந்த. அது வர்பாருக்கு கொண்டு வந்து விட்டுடுச்சு. போனால் போகட்டும். இனிமேல் நீ கவனமாயிரு. நல்ல வேலை, ஜமீன்தார் வந்து அடையாளம் தெரிந்து கொள்ளவில்லை. சரி, நீ போய் உன் வேடத்தை கலைத்து விடு. ஜமீன்தாரிடம் கொள்ளைக்காரன் தப்பி விட்டான் என்று சொல்லிவிடு. போ சீக்கிரம். சரிம்மா. ஆவாடா, சட்டைய கழட்டுங்க. குளிர் குளிர்தான். அது கேட்டேன்னா என்னைய தடவி மாலிஷ் பண்ணலாம் நினைச்சேன். சனிக்கிழமை ஆகட்டும். இன்னைக்கு சனிக்கிழமை தானா? சனிக்கு. ஆமா, புதன்கிழமை வச்சுக்குவோம். நல்ல வேலையா போச்சு. சனி நீர் ஆடுன்னு சொல்லிருக்காங்க பெரியவங்க. ஏண்டா, ஊர்ல எல்லாம் முகம் மூடி போட்டுக்கிட்டு திரிய ஆரம்பிச்சுட்டானுங்களே. எல்லாம் முகம் மூடி பசங்களா ஜமீன்ல சேர்ந்துட்டானுங்க போல் இருக்கு. என்ன செய்யறது? அப்படி ஆனாலும் பரவாயில்ல. கொங்கு நாடுங்கிறத மாத்தி முகம் மூடி நாடுன்னு வச்சிருவோம். ஆமா, ஏன் முகம் மூடி மாட்டிக்கிட்டாலுங்க? முகம் பாக்குறதுக்கு அசிங்கமா இருக்கும் போல் இருக்கு. அது தெரியப்படாதான் மூடிய போட்டு விட்டான். இப்ப நம்ம புடிச்சு வச்சிருக்கோமே ஒரு பய, அவன் மூஞ்சிய பாத்தியலா? பயங்கரமா இருக்கு, கோரமா இருக்க. அப்படியா? சண்டால போய் தப்பிச்சு பிச்சு ஓடி வாணும். அப்படி ஒண்ணு என்ன எப்பேற்பட்ட சிலைச்சால? என்ன ஒரு பயனும் இதுவரைக்கும் அதுல இருந்து நவுந்ததான் சரித்திரமே இல்லையாடா. நம்ம காலக்காரங்க அகம் நகருவாங்களா? தூங்கிக்கிட்டே இருப்பாங்களே. நாம குடிச்சு வச்சு இந்த போலி கொங்குநாட்டு தங்கம் தப்பிச்சு ஓடிட்டாருங்க. எப்படி போனா? இப்பதான் சொல்ல தூங்கிட்டு இருப்பானு நிரூபிக்க வந்துட்டான். இல்லீங்க, நாங்க காவல் காத்துட்டு இருக்கும் போதே திடீர்னு மறைஞ்சிட்டானுங்க. அவன் ஒரு மந்திரவாதியா இருப்பான்னு நினைக்கிறேன். மாட ஏமா, அந்த பசங்க பேசுற பேச்சு மந்திரவாதி. நீ படப்படன்னு கத்தி வேற சும்மா என்னத்துக்கு கத்தியோ என்னமோ. ஜமீன்தார் முன்னிலையில் பொதுமக்களின் பொருள்கள் அபகரிக்கப்பட்டனவா? என்ன நடந்தது? கொள்ளைக்காரன் அபகரித்த பொருளை மீட்டு பொதுமக்களிடமே கொடுத்து விட்டேன். உங்கள் மீது மக்கள் கொண்டிருக்கும் நல்லெண்ணத்தை மாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடு இது நடந்திருப்பதாக தெரிகிறது. இன்னொரு விஷயம். என்ன தம்பி? ஏணி வைக்கப்பட்டிருந்த இடம், அங்கிருந்த அறைகளின் அமைப்பு, அந்த அறைகளுக்கும் தர்பாருக்கும் இடையில் இருந்த ரகசிய வழி, இவற்றையெல்லாம் பார்க்கும் போது கொள்ளைக்காரன் வெளியில் இருந்து வந்தவனாக தெரியவில்லை. ஒரு கால் மாளிகையிலே இருப்பானோ? என் சந்தேகமும் அதுதான். நான் மாறுவேடம் போட்டுக் கொண்டு போய் அதை தெரிந்து வருகிறேன். தம்பி, உன்னை அடையாளம் தெரிந்து கொண்டால் ஆபத்து. அம்மா, ஆண்டவன் அருள், உங்கள் ஆசீர்வாதம். இதை இருக்கும் போது எனக்கு ஆபத்து வராது. வருகிறேன். Thank you.
உங்கள் உடம்புக்கு என்ன? என்ன இன்று உங்கள் பேச்சு ஆச்சரியக்குறிக்கு பதிலாக கேள்விக்குறி விழுகிறதே. என் மீது ஏதாவது கோபமா? கோபம் இல்லை. காரணம் தங்கம் என் மூளையை குழப்பிவிட்டது. இல்லை இல்லை, அவன் நம்மை ஏமாற்றுகிறான். பொதுநலவாதி போல் நடித்து உங்களை கொண்டுவிட்டு ஜமீனை கைப்பற்ற நினைக்கிறான். இதற்கு முன்னால் படித்தான் நினைத்தேன். ஆனால் போலி கொங்குநாட்டு தங்கத்தை கண்டவுடன் என் எண்ணத்தை மாற்றிக்கொண்டேன். உண்மையான கொங்குநாட்டு தங்கம் உத்தமன். வைத்தியரை வர சொல்லட்டுமா? மனக்குழப்பத்திற்கு மருந்தியே ராமுதா. ஐயா ஐயா, மனக்குழப்பத்துக்கு மருந்து கொண்டாந்துருக்கலங்க. கொங்கு நாட்டு தங்கம் என்ற மருந்தையா? இல்லைங்க, நடனங்கிற ஒரு நல்ல லேகி. வேண்டாம் ஐயா, இந்த மாத்திரையினால உங்க மனசை மாத்த முடியலன்னு தான் நடனத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன். யார் அந்த நாட்டியக்காரி? கார் இல்லைங்க, காரை கடத்தருவில் ஆடிக்கிட்டு இருந்தா கண்ணு குளிர்ச்சியா இருந்தது, கையோட குடிக்க வந்துங்க. பொம்பளைங்க வாயில மண்ண போடுறதுக்கு ஆம்பளைங்களும் ஆட ஆரம்பிச்சுட்டானுங்களா? இல்லைங்க, இவனும் பொம்பளை மாதிரி ஆடுறான். அப்படியா? போகாமதா போய் பார்க்கலாம். நீங்கள் உனக்கும் தெளிவு தேவை. வா. நெஞ்சை தொடுகிறது. மாத்திர, நீ சொன்னதுமைதான். இவன் இங்கேயே இருக்கட்டும், இவனுடைய ஆடலும் பாடலும் எனக்கு பிடித்திருக்கிறது. நீ ஏதோ சட்டங்களை மாற்ற வேண்டும் என்று தெரிவித்தாயே, பார்வையிடாதாயோ? என்ன பாரு, பார்வை சரியில்லை.
நான் கூட்டத்துக்கு வரமாட்டேன் காக்கி பண்ணிக்கிட்டு இல்ல இப்ப எப்படி ஐயாவுக்கு வலது கை நான் தான் எனக்கு வலது கை ஐயா தான் இந்த மாத்திரையை நான் குடுக்கறதும் வலது கை அவர் வாங்கறதும் வலது கை ஓஹோ ஏதா இருந்தாலும் என்கிட்ட சொல்ல நான் கவனிச்சுக்கிறேன் அம்மா என்னம்மா ஒன்றுமில்லை ஏன் தயங்குகிற சொல்லுமா மாறுவேடை போட்டு கொண்டு போனதை பற்றி ஒரு தகவலும் தெரியவில்லை மாளிகையில் அவருக்கு ஏதேனும் ஆபத்து நேர்ந்திருக்குமோ என்று நானும் நினைத்தேன் போய் பார்த்து வா மகளே அப்படியே ஜமீன்தாரையும் சந்திக்கிறேன் கண்டிப்பாக நான் வெற்றி பெற்றே தீருவேன் உன்னுடைய வருகை தான் நான் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தேன் நீ வருவாய் என்று எனக்கு தெரியும் லட்சியவாதிகளுக்கு ஓய்வேது நான் லட்சியவாதி என்பதை நீர் ஒப்புக்கொள்கிறீரா நான் என்ன இந்த நாட்டு மக்களை ஒப்புக்கொள்கிறார்களே ஜமீன்தார் இதுதான் என்னுடைய கடைசி வருகை அப்படி சொல்லாதே பிறந்த வீட்டுக்கு வந்த பிள்ளைகள் பெற்றவர்களிடம் நான் வருவது கடைசி முறை என்று சொன்னால் அவர்கள் மனம் எவ்வளவு வேதனைப்படுமோ அதை போல் வேதனைப்படுகிறது என் மனம் காரணம் காரணம் அன்பிற்கு காரணமாயிருக்கிறது இது ஆத்மாவிலிருந்து வெளிவரும் சக்தி ஆயிற்று இவ்வளவு அறிவு படைத்த நீ சில நேரங்களிலே தவறிவிடுவேன் மனிதனை கெடுக்கக்கூடியவை நான்கு மது மாது பணம் சினம் இவை இரண்டிலே சிக்கிக் கொண்டவன் நான் என் சொந்த வாழ்க்கையை பற்றி யாராவது கேள்வி கேட்க ஆரம்பித்தால் நான் மிருகமாகி விடுவேன் இது ஒன்றுதான் என்னிடத்தில் இருக்கும் பலஹீனம் பலஹீனத்தை சமாளிப்பதே மனித சக்தி உண்மைதான் முயற்சிக்கிறேன் மகிழ்ச்சி இப்போது நான் எதற்காக வந்திருக்கிறேன் தெரியுமா உன் பெயரை வைத்து கொள்ளையடித்துக் கொண்டிருக்கும் கூட்டத்தை பிடிக்க சொல்லவா இல்லை வேறு எதற்காக வந்தாய் உமது மனைவியை நீர் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று மறுபடியும் சொல்வதற்காகவே வந்திருக்கிறேன் அதை பற்றி பேசாதே உமது நல்வாழ்வையும் நாட்டின் நலனையும் உத்தேசித்து சொல்கிறேன் நல்வாழ்வு எனக்கு தேவையில்லை நாட்டின் நிலையை பற்றி எனக்கு கவலை இல்லை என் மனைவியை பற்றி பேச உனக்கு உரிமை இல்லை ஜமீன்தார் என் உயிர் உள்ளவரை இதே வார்த்தையை தான் சொல்லுவேன் உமது மனைவி நீர் சேர்த்துக் கொள்ள வேண்டும் உமது மனைவி நீர் சேர்த்துக் கொள்ள வேண்டும் உங்க நாட்டு தங்கத்தை இதுவரை யாருமே அடித்ததில்லை இப்போது நீர் அடித்து விட்டு அவ்வளவையும் பொறுத்துக்கொண்டு ஏன் உம்மை உயிரோடு கொண்டு போய் அந்த உத்தமியிடம் சேர்க்க வேண்டும் என்பதற்காகவே செயலற்று விட்டேன் ஜமீன்தார் சத்தியம் செய்து சபதம் எடுத்துக் கொண்டிருக்கிறேன் என் லட்சியம் நிறைவேறத்தான் வேண்டும் என்ன சொல்லுகிறேன் என்னை சுட்டு கொன்றாலும் சரி ஒத்துக்கொள்ள மாட்டேன் உம்மை கொன்று பாவத்தை கட்டிக் கொள்வதை விட சபதத்தை நிறைவேற்ற முடியாத நான் உமது முன்னாலேயே சாவை அணைத்துக் கொள்ள சித்தமாகி விட்டேன் ஆம் மூன்று எண்ணுவதற்குள் முடிவு தெரிய வேண்டும் ஒன்று இரண்டு மூன்று நீ நல்லவன் நாட்டுக்கு உழைப்பவன் பண்புள்ளவன் பரோபகாரி சாகவிடவே மாட்டேன் அப்படி என்றால் சம்மதம் என்று சொல்லும் எப்படி என் வாயாலே சொல்லுவேன்
கொங்கு நாட்டு தங்கம் என்னை நெருப்பு மீது நிறுத்திவிட்டு வேடிக்கை பார்க்கிறாய். வேறு வழி இல்லை, சொல்லித்தான் ஆக வேண்டும். உன்னை நான் ஒன்று கேட்கிறேன். நீ தாலி கட்டிய மனைவி, உன் வாழ்க்கை துணவி, உன்னை விட்டுவிட்டு வேறொருவருடன் ஓடிவிட்டால் என்ன செய்வாய்? எனக்கு ஒன்றும் புரியவில்லையே. புரியும்படி சொல்லத்தான் வேண்டும். முக்கியமான எல்லை தாண்டிய பிறகு இனி மூடி பயனில்லை. நீ உன் முகத்தை மூடிக்கொண்டிருக்கிறாய், நான் என் அகத்தை மூடிக்கொண்டிருக்கிறேன். பொங்கு நாட்டு தங்கம், என் மனைவி, இந்த நாட்டின் ஜமீன்தாரினி, என் இல்லற வாழ்க்கையின் பிரதிபிம்பம், தாலி கட்டின மனைவி கணவன் ஒருவருக்கு தான் சொந்தம் என்ற இந்த நாட்டின் பண்பை மாற்றிவிட்டு வேலைக்காரனுடன் ஓடிவிட்டாள் நண்பா. ஏன், விந்தையாக இருக்கிறதா? உனக்கு விந்தை, எனக்கு வேதனை. இப்பொழுது சொல், என் நிலை உனக்கு ஏற்பட்டால் என்ன செய்வாய்? ஓடி போன மனைவி அழைத்துக் கொண்டு வந்து குடும்பம் நடத்து என்று ஊரார் உபதேசம் செய்தால் அதை நீ கேட்டுக் கொண்டிருப்பாயா? சொல் நண்பா. மானம் என்பது மனிதனுக்கு நிரந்தரமாக இருக்க வேண்டிய ஒரு பிறப்புரிமை. அதை மற்றவர்கள் ஏளனம் செய்யக்கூடிய நிலையை உண்டாக்கிவிட்டு போறவள் என் மனைவியா? அந்த தூளைக்காரி தூது வருகிறாய். இந்த மானம் கிட்ட பிரச்சனையா உன் மகத்துவான லட்சியம்? அதுவா நீ சபதம் எடுத்துக்கொண்டு ஏற்கனவே நந்து போரையின் உள்ளத்தை இன்னும் குத்தி குத்தி ரணமாக்கி கொண்டிருக்கிறாய். உங்க நாட்டு தங்கம், என் தனிப்பட்ட வாழ்க்கை பிரச்சனையில் யாரும் தலையிட்டால் நான் மிருகமாய் மாறிவிடுகிறேன் என்று சொன்னேனே, அது கொங்கு நாட்டு தங்கம், கொங்கு நாட்டு தங்கம். மறைந்து விட்டா மனசாட்சி உள்ளவன் மறையத்தான் செய்வான். சிப்பாயா வந்து சேர்ந்த எனக்கு திவானுக்குள்ள அந்தஸ்தையும் அதிகாரத்தையும் கொடுத்து வச்சிருக்கிறீங்க, இத மறப்பனா? நான் நன்றி உள்ளவம்மா. சரி, என் வாழ்க்கையின் ரகசியங்கள் சொல்லும்படியான நெருக்கடியான நிலை ஏற்பட்டு விட்டது. இனி மறைப்பதில் பயனில்லை. பைரவா, நான் ஜமீன்தாரின் மனைவி அல்ல, ஆசி நாயகி. ஜமீன்தாரின் மனைவி என் மாளிகை வாழ்வுக்கு தடையாக இருந்தார். ஆகவே அவளையும் அவள் குழந்தையையும் கொல்ல நான் ஏற்பாடு செய்தேன். இதை எப்படியோ தெரிந்து கொண்டு கார்மேகம் என்று ஒரு வேலைக்கார் அவர்களை காப்பாற்றி அழைத்துச் சென்று விட்டார். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்டு ஜமீன்தாரனி கார்மேகத்தோடு ஓடிவிட்டாள் என்று நான் கதி கட்டிவிட்டேன். இப்போதுதான் உங்களிடம் வரப்புறப்பட்டேன். அதற்குள் நீங்களே வந்து விட்டீர்கள். உட்காருங்கள், ஏதாவது பானம் அருந்துகிறீர்களா? நீ கொடுத்த பானத்தின் போதைதான் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சம் தெளிந்து கொண்டு வருகிறது. காலையில் கொடுத்தாய் திராட்சை ரசம், அதை சொல்கிறேன். கொங்கு நாட்டு தங்கத்தை பிடிக்காவிட்டா பைரவனை வேலையிலிருந்து விலக்கி விடுவதாக சொல்லிவிட்டேன். அவனுக்கு திவான் வேலை அல்லவா கொடுக்க வேண்டும்? எதற்கு?
நூலின் நீளத்திற்கு தகுந்தபடிதான் இப்பட்டம் உயர பறக்கும். அதே மாதிரி தாழ்ந்தவர்களுக்கு உயர்ந்த பதவி கொடுத்தால் ஒழுங்காயிருப்பார்கள் என்று கருதுகிறேன். சொல்ல மறந்தேன், புதிதாக ஒரு அந்தப்புறம் கட்டப்போகிறேன். எதற்கு? ஜமீன்தாரினி வரப்போகிறாள் அல்லவா. என்ன அதிர்ச்சி அடையாத, அவள் தானடி இந்த பைத்தியக்காரனுக்கு வாழ்க்கை பட்ட பத்திரை மாத்து தங்கம். வண்டு மனம் கொண்ட என்னை நம்பி வாழ்க்கையிலே தோல்வி கண்ட வைரமணி. அவள் மோசம் போகாது என்று என் கரங்களை பிடித்து கதறிய அந்த முத்து பவளம் வைரம் மாணிக்கமடி அவள். போதும், உங்களை வஞ்சித்து விட்டு போன நெஞ்சாயசக்காரியை பற்றியா வர்ணிக்கிறீர்கள்? அமுதா, ஓடி போனவனை பற்றியா உயர்த்தி பேசுகிறீர்கள்? பேசாதே. மதிப்பை மானத்தையும் விட்டு கை குழந்தையுடன் கேவலம் ஒரு வேலைக்காரனோடு ஓடிய எதை சொல்றாலும் சொல், என் மகளை பத்தி பேசாதே. 15 ஆண்டுகளுக்கு முன் நீ எதை சொன்னாலும் கேட்டதடி என் காது. இன்று கேளாது, என் கண்களை குருளாக்கி வைத்திருந்தாய். பொழுதுபோக்குக்காக வந்தவன் என் கண்களை திறந்து விட்டார். இனி ஒரு முறை அந்த பத்தினி நீ விபச்சாரி என்று சொன்னால் தீமே. பிரபு, 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 அந்த பசிகரமான வார்த்தையை சொல்லி சொல்லிதானே உன் வலையில் என்னை சிக்க வைத்தாய். பிரபு என்று சொல்ல வேண்டியவள் எங்கோ பிச்சை எடுக்கிறாள். பிச்சை எடுக்க வந்தவள் நீ என்று பீடத்தில் அமர்ந்து விட்டாய். எங்கிருந்தோ வந்தவளே, இங்கிருந்து போய்விடு. என்னை கொலைகாரனாக்காதே. உன் தோற்றமே எனக்கு கூடாது, தொலைந்து போ. முடியாது, நான் உங்கள் அமுதா. அமுதா? எவனடி கொடுத்தது உனக்கு அந்த பெயர் அமுதா? ஆலகால விஷமடி நீ. உங்களுக்கு பைத்தியம் பிடித்திருக்கிறது. எனக்கு பைத்தியம்? எனக்கு பைத்தியம்? உண்மை, நீ இன்னும் என்னுடன் இருந்தால் எனக்கு பைத்தியம் பிடித்துவிடும். நீயும் பைரவனும் பேசிக் கொண்டிருந்தது நான் கேட்டுக் கொண்டிருந்தேன். என்ன என்ன அதிர்ச்சி! அம்பலமாகி விட்டதே என்ற அதிர்ச்சி. நிறுத்து, நெருங்காதே. முத்திரத்திர பூபதி, பெண் சீரினா, என்ன ஆகும் தெரியுமா? பைரவனையும் அமுதாவையும் உடனே கைது செய்யுங்கள். ஏன் தயக்கம்? குடும்பத்தை கெடுத்தவள் கைது செய். ராஜவன் இருக்கிறவள் உனக்கு எந்த ஒரு மயிலும் வேண்டாம். சேர்த்து பிடிங்க. நன்றி கேட்டவனே. என் சோற்றை எனக்கு துரோகம் எப்பொழுதுதான் புரிகிறது? கொங்கு நாட்டு தங்கம் குதிரையையும் நாயையும் ஏன் வைத்திருக்கிறான் என்று எச்சல் எலையை தின்று இறக்கும் வரையிலே நன்றி காட்டுகிறவடா நாய். அதைவிட கேவலமானவர்கள் நீங்கள் மனிதனவர்கள். ஆகவே உண்மையான ஜமீன்தாரன் யார், எங்க இருக்கிறார்கள் என்று பலமுறை உங்களை கேட்டேன், நீங்கள் பதில் சொல்லவில்லை. அதன் காரணம் எனக்கு புரிந்து விட்டது. என்ன புரிந்து கொண்டாய்? ஜமீன்தாரனின் நடத்தை கெட்டவள். தங்கம்! ஆமாம்மா, ஜமீன்தாரே சொன்னார், அவள் வேலைக்காரனோடு ஓடிவிட்டாளாம். உன் வாயால் அப்படி சொல்லாதே, உனக்கு தெரியாது. அவள் களங்கம் இல்லாதவள், கனவில் கூட கற்புநெறி மாறாதவள். கைப்பிடித்த கணவரின் உருவத்தை தவிர அவள் இதயத்திலும் எண்ணத்திலும் வேறு எந்த உருவமும் பதிந்தது கிடையாது மகளே, பதிந்ததே கிடையாது. ஆமா, அவளுக்காக நீங்கள் ஏன் பரிந்து பேசுகிறீர்கள்? உண்மை அழிவதை பார்த்து ஊமையாக இருக்க சொல்கிறாயா? தென்றலை புயல் என்று கூறும் பொய்யை ஒப்புக்கொள்ள சொல்கிறாயா? தெய்வ சாட்சியாக கட்டப்பட்ட திருமாங்கல்யம் இகழப்படுவதை கேட்டு சகித்துக் கொண்டிருக்க சொல்கிறாயா? அப்படி என்றால் ஜமீன்தாரின் மனைவி யார் என்று சொல்லுங்கள். மாளிகைக்கு அழைத்துச் சென்று அவர் முன்னிலையில் கேட்க வேண்டிய கேள்விகளை நான் கேட்கிறேன். அப்போது உண்மை தெரிந்துவிடும். இல்லை மகளே,
ஜமீன்தாரின் உண்மையான மனைவி யார் என்று உனக்கு தெரிய வேண்டாம். எனக்கு ஏற்பட்ட களங்கத்தை போக்கிக் கொள்ள முடியாத அந்த கற்புக்கரசி இன்னும் சிறிது நேரத்தில் கயிற்றில் தொங்கிவிடுவான். பிறகு அவளை பற்றி யாருமே கவலைப்பட வேண்டியதில்லை. அம்மா, ஏனம்மா அழுகிறீர்கள்? எடுத்துக்கொண்ட லட்சியத்தை நிறைவேற்று நீ படுகின்ற இன்னல்கள் எனக்கு தெரியும். உன் சபதத்தை விட்டுவிட்டு நீ சாந்தியாக இருக்க வேண்டிய நேரம் உன்னை நெருங்கி வருகிறது. நீ சந்தோஷமாக இரு மகளே. அம்மா, ஐயோ, எனக்கு பைத்தியமே பிடித்துவிடும் போல இருக்கிறது. மேரில் உள்ள ரஞ்சி புஞ்சைகள், மலைகள், மாளிகை, அதில் உள்ள பொருள்கள் யாவத்தையும் என் மனைவியான அமுதாவின் பெயருக்கு மாற்றிவிட்டேன் என்பதற்கு இதுவே சாசனம். மேற்கண்ட சொத்துக்களில் பாத்தியதை கொண்டாட யாருக்கும் உரிமை கிடையாது. இப்படிக்கு கொங்கு நாட்டு ஜமீன்தார் முத்துரத்ன பூபதி, சாட்சி கொங்கு நாட்டின் மாஜி திவான் ராஜவே. முத்துரத்ன பூபதி அவர்களே, முன்னாள் திவான் அவர்களே, கௌரவமாக கையெழுத்து போடுங்கள். இல்லாவிடில் பைரவா. ஜமீன்தார் அவர்களே, கையெழுத்து போடுகிறீரா இல்லையா? முடியாது. முடியவே முடியாது. பைரவா, முதல் அவனையும் புடி. முதல் எங்க அளவு தூட்டுறேன், எங்க அளவு தூட்டுறேன். போடுங்கள். உங்க நாட்டு ஜமீன்தாரணியாக ஆசைப்பட்ட அமுதா தேவி அவர்களே, கொடுங்கள் சாசனத்தை. கட்டுகளை அமைத்து விடு. மனிதர்கள் பயந்து கொண்ட வாழ்ந்த இடம் இதுதான். எங்கேயா இருக்கிறாய் நீ? அம்மா, அம்மா, தங்கம் சுவாமி, மாற்றுக்குறையாத பசும் பொண்ணு, என் மாளிகையின் திருவிளக்கு சுவாமி. உன்னை அணைத்து எரிந்துவிட்டு இந்த அற்பன் வந்திருக்கிறேன். குடத்தை அலங்கரிக்க வேண்டிய நீ, இந்த குகையில் வாழ வேண்டிய நிலையை உண்டாக்கிய இந்த கொடியவன் வந்திருக்கிறேன். மன்னித்து விட. உங்கள் வாயால் அப்படி சொல்லாதே. உங்களோடு வாழ
என்னோட கொடுத்து வைக்காத அபாகியத்தை நான் தான் சுவாமி. அப்படி சொன்னாரு ஸ்ரீ பத்திரி. உத்தமே பரிசுத்தமானவள் சுவாமி. நம் குலப்பொழுது எங்கே? நான் பெற்ற மகள் எங்கே? இதோ எங்கே 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 என் மகள்? இதோ கொங்கு நாட்டு தங்கம் தான் உங்கள் மகள் சுவாமி. கொங்கு நாட்டு தங்கம் என் மகளா? அப்பா அப்பா ஒன்று சேர்த்தவள் நம்ம தாய்க்கும் தந்தைக்கும் ஏற்பட்ட தடையை தந்தாள் என் மகள். அதற்காக போராடினாள், வெற்றி கண்டாள் என்ற பெருமை என் மகளை சேர்ந்தது. இல்லையா, அந்த பெருமை என் அருமை தாத்தாவுக்குரியது. தாத்தா யார் அது? தாத்தா கார்மேகம். நம்மிடம் வேலை பார்த்துக் கொண்டிருந்தார். ஆம், அவர்தான் சாதாரண தங்கத்தை கொங்கு நாட்டு தங்கமாக்கியவர். அவன் எங்கே இப்பொழுது? அவர் இறந்து விட்டார். அம்மா, பெற்ற தந்தை இல்லையா? பெற்றால் தான் தந்தையா மகளே? இறந்து விட்டான். இல்லை, பெற்றவன் பிள்ளைகளை வேண்டிய கடமையை விட மற்றவன் செய்தான் என்பதை எண்ணும் பொழுது அவனை போராட்ட வேண்டும், அவனை போற்ற வேண்டும். அவன் சாக வேண்டிய நிலை அந்த அமுதாவால் தான் ஏற்பட்டது. நாம் மலைக்கு போவோமா? வரு. குங்குநாடு தங்கம் பேரை சொல்லி நம்ம நாட்டுல கொள்ளையடிச்சவங்க வேற யாரும் இல்ல, அரவணையில வேலை பார்க்கிற காவக்காரங்க தான். அவங்களை தூண்டி விட்டது அமுதா. இப்ப அது மாளிகையில திவான் ஆபத்தான நிலைமை இருக்காரு. உடனடியா அவரை போய் நம்ம காப்பாத்தணும். புறப்படுங்க. Thank you.
வாழ்க்கையில் மாபெரும் வெற்றி அடைந்து விட்டேன். கொங்கு நாட்டு குடிமக்களே, கடந்த 15 ஆண்டுகளுக்கு பிறகு இன்றுதான் இந்த மன்றம் ஒழிந்திருக்கிறது. இதோ ஆள வேண்டியவர்கள் வந்திருக்கார். என் ஆட்சி பொறுப்பு ஒப்படைத்திருக்கிறேன். திவார், என்னுடைய உயிரையும் அதைவிட மேலான இந்த நாட்டையும் காப்பாற்றியதற்கு கைமாறாக என் அருமை இந்த ஆட்சி பொறுப்பையும் உம்மிடம் ஒப்படைக்கிறேன். இன்று முதல் நீர்தான் ஜமீன்தான். உன்னுடைய கடமையை நீ செய்துவிட்டா, என்னுடைய கடமை நான் செய்ய. வாழ்வுகள், வாழ்க குடிமக்கள், வாழ்க நம் நாடு. Yeah! 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 Yeah!